பொதுவுடைமை கட்சிகள் எப்போதும் ஒற்றை தலைமைகளையோ அல்லது தனிப்பட்ட தலைவர்களையோ நம்பியிருப்பதில் கருத்தியலை நம்பித்தான் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கு என்பது கருத்தியலுக்கு வருகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தான் திரு வைகைச்செல்வன் ஒரு புள்ளியில் தொடங்கினார். மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக தலைவர்கள் இருக்கும்போது அதுதான தத்துவங்களை வழி நடத்துது அப்படிங்கிற பார்வை. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, ஒரு தலைவரை கூட காணாம், அன்பு சகோதர் வைகைச்செல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்சியும் காணாம் இபிஎஸ்சியும் காணாம், அவங்க தான் அரசாங்கத்தில் தலைமை வச்சிருக்கிறவங்க. 10 லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு வார காலமாக வீட்டுக்கே செல்லாமல் போராட்டத்தை நடத்தி சட்டம் இயற்றினால்தான் வீட்டுக்கு போவோம் என்று நின்றார்கள் பாருங்க. அந்த இளைஞர்களுக்கு தலைவர்கள் தேவையே இல்லை என்று நிரூபித்து விட்டார்கள். ஏன்னா இது 21வது நூற்றாண்டு. அப்போ அந்த இளைஞர்களுக்கு எது தேவை? தத்துவம் என்பது தேவை. தலைவர்கள் வேறு யாரோ அப்படி பார்க்க வேண்டியதில்லை, இளைஞர்கள் தான் தலைவர்கள், அவர்கள் தான் தலைவர்கள். ஆகவே அந்த இளைஞர்கள் தலைவர்களாக வருவதற்கு தத்துவம் தேவை என்று நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த தத்துவம் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டு வருது. எனக்கே இந்த தத்துவம் அப்படின்னா ஒரு வாரமாக தூக்கமே இல்லை, என்ன பேச போகிறோமோ அப்படின்னு. வீட்டில் வந்து அந்த அம்மா வந்து ஒரு 50 ரூபாயை வழக்கம் போல் மளிகை சாமானுக்கு கொடுக்காதீங்க, வெங்காயம் வாங்குறதுக்கு 500 ரூபா வருது, கூடுதலாக கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தத்துவமெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சோன்னே. ஆகவே வெங்காயமும் விலை உயர்வுமே ஒரு பெரிய தத்துவமாக மாறி இருக்கு. அப்போது தத்துவங்கிறது பெரிய விஷயமல்ல, வாழ்க்கையை நெறிப்படுத்துவது. மனிதகுலம் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான தேவைகளை எப்படி பெறுவது, அது அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக தளத்தில். ஆகவே இந்த அதற்கான வழிமுறைகளை, நெறிமுறைகளை காட்டுவது தான் தத்துவம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, ஒரு தலைவர் போனார், பார்த்துட்டு என்ன சொன்னார், அவர் வந்து நாடே சுடுகாடாக போகுது, ஆகவே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னார். அந்த சுலோனிலாவுடைய அம்மா சொன்னாங்க, நாடு சுடுகாடு ஆகக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் வந்து என்னுடைய மகளை நான் இழந்திருக்கேன் துப்பாக்கி சூட்டில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது அந்த இளம்பெண் துப்பாக்கிக்கு முன்னால் நின்று போராடினார், எந்த தலைவரும் வரல. ஆகவே தத்துவம் என்பது நீங்கள் புளோட்டாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்ஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, தந்தை பெரியார் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி என்ன தாத்தாவாக இருந்து தான் வழி நடத்துகிறாரா? அவர் ஒரு இளைஞர், தென்னாப்பிரிக்காவில் நிறவரின் காரணமாக தள்ளிவிட்ட பொழுது அவமானத்தை உணர்ந்தார். என்னுடைய நாட்டில் இன்னொருவர் வந்து ஆள்வதா, இந்த அவமானத்தை இழிவை துடைப்பேன் என்று இளைஞன், அந்த இளைஞன் காந்தி எழுந்தார். அவரோடு தான் மற்ற தலைவர்கள் இணைந்தார்கள். ஆகவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அநீதியை எதிர்க்கக்கூடிய கொள்கைதான் தத்துவம். அந்த தத்துவம் திராவிட இயக்க தத்துவமாக இருக்கலாம், மார்க்சிய இயக்கத்தினுடைய தத்துவமாக இருக்கலாம், காந்தியினுடைய தத்துவமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.